உங்கள் அழகான பாதங்களை மேலும் அழகூட்டிட கொஞ்சம் குட்டி குட்டி டிப்ஸை தான் இந்த காணொளி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஸ்மார்ட் டாக் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே எங்களுடைய அனைத்து அப்டேட்களையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்துங்க. கரடு முரடான சாலைகள் செல்லும் போது காலணி அணியறது ரொம்பவே முக்கியம். அப்படி அணியலனா சாலையில் இருக்கிற கற்கள், உடைந்த கண்ணாடி துகள்கள் உங்கள் பாதங்களில் எளிதில் காயத்தை ஏற்படுத்தும். நீங்க செருப்பு இல்லாம நடப்பவரா இருந்தா அதை அறவே தவிர்த்துருங்க. வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் நகங்களை வெட்டி பாதங்களை தூய்மையாக வச்சுக்கோங்க. மிக நீண்டதாக வளரும் நகங்கள் உள்நோக்கி வளரலாம், அது உங்க பாதங்களை காயத்தை ஏற்படுத்தும். இரவு படுக்கைக்கு செல்லும் போது இல்லனா காலையில படுக்கையிலிருந்து எழுந்ததும் உங்க பாதங்களை மிதமான வெந்நீர்ல கழுவி உங்க பாதத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துங்க. பாதங்கள்ல வெடிப்பு உள்ளவங்க மருதாணியில எடுத்து அதை விழுது போல அரைத்து வெடிப்பு உள்ள இடங்களில் வாரந்தோறும் தடவி வந்தால் வெடிப்பு நீங்கிவிடும். உருளைக்கிழங்கை காய வைத்து அதை மாவு போல் அரைத்து தண்ணீரில் குழைத்து பூசி வந்தா வெடிப்பினால் உண்டான கருமை நீங்கி உங்கள் பாதங்கள் மிளிரும். இளஞ்சூடான தண்ணீர்ல பாதங்களை கொஞ்ச நேரம் வச்சிருந்து பீர்க்கங்காய் கொண்டு பாதங்களை நன்றாக தேய்த்து குளிப்பதால பாதங்கள் மிருதுவாக மாறும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நம்புறோம். இந்த காணொளி பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே எங்களுடைய அனைத்து வீடியோக்களையும் பெற சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.